எங்கேயாவது எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துருக்கம்மா, மாமா வேலை பார்த்துருக்கம்மா, அந்த பிம்பு வேலையை நான் பார்ப்போம்மா, மானசங்கையா அந்த பிம்பு வேலையை கைக்கூலி வாங்கிட்டு மற்றவன் பார்ப்பான். ஆனால் ஒரு நாளும் ஒரு இந்துவோ ஒரு சிவநெறியாளனோ இன்னொருத்தனை கூப்பிட்டு என் மதத்துக்கு வாடான்னு கூப்பிட மாட்டான். அந்த மாமா வேலை பார்க்குறவர்கள் நாம் கிடையாது. ஏன் வச்சுக்கோங்க, வானம் பூமி ஏறிய சொல்கிறேன், எங்கள் ஈசனை பிடிச்சிருக்கு, ஆசையாக வரும், ஆசையாக போய் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரை. நல்லா புரிஞ்சுக்கணும். வருவதற்கு முன்னால் எனக்கு கொடிய நோய்கள் இருந்தது, கொடிய வறுமை இருந்தது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்ற நிலைமை இருந்தது, நிறைய குடும்ப பிரச்சனைகளும் இருந்தது. ஆனா இந்த எரிக்கு வந்து ஒரு 5 வருஷம் கரெக்டா பர்ஃபெக்டா பின்பற்றினேன். முதல்ல ஈசன் நெட்வொர்க் வரும்போது அப்பப்ப வரும், சொல்லுங்க, திடீர்னு கட் ஆயிரும், உங்க போன்ல சிக்னல் மாதிரி திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். முதல்ல அப்படித்தான் வரும். அது அழகா திருமூல தெய்வம்னு சொல்லுவார், மாய விளக்கது. இப்ப நான் சொல்றது திருமந்திரம், மொத்தம் திருமந்திரம் எத்தனை, 3300 வருஷத்துக்கு எத்தனை பாட்டு எழுதினாரு, ஒரே பாட்டு. அப்ப 3300 பாட்டு எழுதியிருப்பார், எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு? அதுதான் மனிதனுடைய சிறப்பு. நீ 60-61 புட்டுக்கிட்டு போற, அதுக்குள்ளே பயந்துக்கிற காரணம், தமிழ்நாட்டில் சொன்ன அந்த திருமறை ரகசியத்தை நாம் மறந்து விட்டோம். ஐயா 47 வயசுக்கு பிறகு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். என்னுடைய தோற்றத்தில் இருக்கும் மாற்றம் என்பது 47 வருஷத்தில் வந்தது. 47 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு 73 வரைக்கும் என் தோற்றத்திலும் மாற்றம் கிடையாது, என்னுடைய சக்தியிலும் மாற்றம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 73 வயசு என்னால் நடக்க முடியல, அடி ஆத்தாடி அந்த வேலையெல்லாம் கிடையாது, அப்படி குதிச்சுட்டு வருவேன். நட எம்ஜிஆர் மாதிரி நடக்கணும், சும்மா அப்படியே எனக்கு வயசாச்சு காடு வாமாங்கிறது, வீடு போய் காட்டில் போய் படுத்துக்கேன், தூ காட்டை லூசு, அது என்ன டயலாக், அப்படி நடந்து வரணும். துளியை பார் நடையிலே, புயலை பார் செயல், சிவன் வேறு நாம் வேறு, சிவன் வேறு. அதனாலதான் நீங்க தலைப்பு சிவனும் நாமும் நல்லா ஞாபகம். ஆமா, எவனும் தனி ஆம்பளையும் கிடையாது, தனி பொம்பளையும் கிடையாது, பெர்சன்டேஜ் சொல்லுங்க, ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பெர்சன்டேஜ் 9000 மன்மோகன் சிங் மாதிரி 90% ஆனா நரேந்திர மோடி மாதிரி. இத படிக்கணும்னா வள்ளலாரை படிக்கணும், 65 தகவல் 1596 வரியில் அண்ட ரகசியம் பிண்ட ரகசியம், உலகின் அத்தனை ஆன்மீக வேத நூல்களின் ரகசியம் கடைசியாக அதை கொடுத்தாரு. 1596 வரி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அதில் சொல்லுவார், ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அண்டர அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதே மாதிரி சொல்லிட்டே வருவாரு, ஆண் தன்மை புறத்திலையும் பெண் தன்மை அகத்திலையும் உள்ளவங்க, அப்புறம் பெண் தன்மை புறத்திலையும் ஆண் தன்மை அகத்திலையும் உள்ளவங்க, எத்தனை வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவார். கம்ப்ளீட்டா தெளிப்பார். நீ 6000 வள்ளலார நீங்க படிக்க நேரம் இல்லைன்னு பரவாயில்ல, 1596 திரு அருட்பாவை படிச்சாப்போம், 96 வரிய படிச்சா போதும். வீட்டுல செல்வம் செழிக்கும், சகல வினையும் வெளியேறும். சிவபுராணம் படிச்சாலும் கதறிக்கிட்டு போகும் வினை, அதுதான் வினையை போக்குறதுக்காக தான் சிவபுராணம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அகவலை படிங்க, வினை கதறிட்டு ஓடும். வெரி சிம்பிள். இவ்வளவு பெரிய ரகசியத்தை உனக்கு தெரியாம 54 வருஷமா உன் மண்டையை கழுவி
நீ உன்னை முட்டாளாக்கி மடையாளாக்கி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு தெருப்புரிக்கி திரி அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான்னா அவனை என்ன மரியாதை செய்யணுன்றதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆன்மீக உரையாற்றும் போது செருப்பு வழக்கமாகலாம் பேசிட்டு கூடாதுல்ல, ஒன்று டீசெண்டாக பேசணும்ல, அதுக்காகத்தான் நான் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த நெறியை பற்றி தெரிந்த பிறகு சிவசிச்சபையின் அந்த உறுப்பினரை நீங்கள் ஆயிக்கணும். இன்றைக்கி எல்லாம் ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க, இப்போயே ஆகணும்னா ஆயிருங்க. இல்லை வீட்டில் போயிட்டு நான் யோசிச்சு போகிறேன்னா ஃபார்ம் வாங்கிட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எந்த ஒன்றும் ஈஸன் நமக்கு எப்படி ஆப்ஷனலாக வச்சுருப்பார் சொல்லுங்கள், எதையும் வற்புறுத்த மாட்டார். எங்களுக்கு சொல்லும் போதே ஞானத்தை கூட வற்புறுத்தி சொல்லாதே, அவன் விரும்பினா மட்டும் கொடு, சும்மா எல்லாருக்கும் தீட்சையை கொடுத்துடாத, எல்லாருக்கும் என் பெருமையை நீ சொல்லாத, ஏகேரியை வணங்கினா என்ன கிடைக்குன்ற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லாத, கேட்டான்னா சொல்லு, கேட்கலன்னா விட்டுருன்றவர் ஆப்ஷனல். அவரை பொறுத்தளவில் நாம் இந்த பூமி கர்ம வினை பூமி தான், ஆனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அந்த சந்தோஷத்துக்காக ஒரு நெட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? அந்த நெட்வொர்க்கு பேரு அறம், இங்கிலீஷ்ல சொன்னா சிஸ்டம், வெர்ச்சியூ, வடமொழியில சொன்னா தர்மம். இந்த தர்மம் என்பது ஒரு நெட்வொர்க், இன்னது செஞ்சா இன்னது நடக்கும் அவ்வளவுதான். இன்னது செஞ்சா இன்னது நடக்கும் தான் சொல்லுமே தவிர இன்னது செய்யாதெல்லாம் சொல்லாது. தர்மம் என்ன சொல்லாது? செய்யாதன்னு உன் விருப்பத்துக்கு தடை போடாது, ஆனால் என்ன செஞ்சால் என்ன நடக்கும். திருவள்ளுவர் அப்படித்தான் எழுதியிருப்பார், மறந்தும் சொல்லு பிறன்கேடு சூழக்க. இந்த கர்ம வினையை பற்றி ஏன் பயப்படணும், தீவினை அச்சம்னு எழுதியிருப்பார். எங்கே போனால் வேட்டை அடிக்கின்ற மிசைல் மாதிரி, அதனால் கர்ம வினையில் ஈடுபடாதன்னு சொல்லி ஒரு 10 குரல் எழுதுவார். அதில் 4வது குரலில் என்ன சொல்லுவார்? மறந்து கூட பிறருக்கு வலிய தீங்கு செய்யாதே, மறந்தும் பிறன்கேடு சூழற்க. ஆனால் மவனே நீ சொன்னால் கேட்க மாட்டேன், ஏன்னா இந்த பூமியோட இயல்பு சொன்னால் கேட்க மாட்டேன்றது. சூழின் மீறிட்டு நீ செஞ்சேனா அறம் சூழும்னாரு. என்னது இந்த தர்மம் இருக்கே அதை உன ரவுண்ட் அப் பண்ணிக்கும், இந்த வெர்ச்சு சிஸ்டம் என்ன செய்யும் உன்னை ரிவர்ஸில் ரவுண்ட் அப் பண்ணும், கிளாக் வைஸில் ரவுண்ட் அப் பண்ணால் காப்பாற்ற போகுதுன்னு அர்த்தம், ஆன்டி கிளாக் வைஸில் ரவுண்ட் அப் பண்ணால் என்ன அர்த்தம், போட்டல போகுதுன்னு அர்த்தம். காப்பாற்றுறதும் மறந்தான் சொல்லுங்க, போட்டு தள்ளுவதும் மறந்தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். தகுதி இல்லைன்னா போட்டும், புரிஞ்சிட்டிங்களா? அதனால ஒன்று அச்சமே தேவையில்லை. முதல்ல தேவை பசியற்ற வாழ்க்கை, இரண்டாவது எல்லோர் இல்லங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும். முடியுமா முடியாதா? ஒரு மாடத்தில் அம்மையப்பன் படத்தை வச்சுக்கோ, ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கோ, இல்லை நடராஜர் படத்தை வச்சுக்கோ. இவங்க ஒரு 200-300 வருஷமாக நிறைய உனக்கு தப்பான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சிவலிங்கத்தை வீட்டில் வச்சா ஆகாது, நடராஜரை வீட்டில் வச்சனா வீடே ஆடி போயிடும், இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை எல்லாம் விதைச்சிருப்பாங்க. அவனை வணங்கினாத்த வினையே போகும், வினையை மாற்றும் வல்லமை ஒரே ஒரு ஆட்ட தான் இருக்கு, ஏக இறைவன் ஆதி சிவன் அப்பன் அருள் சிவம். அதனால நல்லா வச்சுக்கிட்டு டெய்லி எப்படி சிவபூஜை செய்யணும், மினிமம் ஒரு பூஜைன்றது எப்படி செய்யணும்னு இப்ப வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு புத்தகத்தில் 200 ரூபா புத்தகத்தை எல்லாருக்கும் 50 ரூபாய்க்கு நான் மலிவு விலையில் கொடுத்தேன். எத்தனை பேர் வீட்டில் இருக்காது? இல்லாதவங்க யாருக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு 50 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இன்னொரு புத்தகம் வச்சுருக்கேன், அது வெறும் 5 ரூபா தான், ஆனால் 32 பக்கம் இருக்கும். அதில் உடல்நலம்னா என்ன, எப்படி நோய் இல்லாமல், என்ன மாதிரி நோய் இல்லாமல் 73 வயசுலையும் என்ன செய்யணும், எந்திரிச்சு அடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன், பொதுவாக எம்மன தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் அப்படி வீட்டில் டான்ஸ் ஆடணும். 5 நிமிஷமாவது எங்கள் அப்பனுடைய டான்ஸை ஆடணும், ஆணும் பெண்ணும்.
இது வந்து சேர்ந்து ஆடுங்க, ரொம்ப கூச்சமாக இருந்தால் தனியாக ஆடுக்கு ரூமை பூட்டிக்கிட்டு ஒரு பாட்டை போட்டுக்க, நல்லா குத்துப்பாட்டாக போட்டுக்க, என்னது போடு பரவாயில்ல, எல்லா பாட்டும் ஈசன் பாட்டு தான் சொல்லு. நீங்களே சொல்லுங்கள், சினிமா பாட்டில் இவ்வளவு ஞான ரகசியம் இருக்குதுன்னு எவனா சொன்னானா? யார் முத முத சொன்னது? எதில் சொன்னேன்? ஆ, மெகா டிவியில் சொன்னேன். மெகா டிவியில் பார்த்த கவனகர் வேற, இப்போ நீங்கள் பார்க்குற கவனகர் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். மெகா டிவியில் பார்த்த கவனகர் அம்பி, யார் இப்போ பார்க்குற கவனகர் அண்ணி அண்ணியாக வச்சுக்கோ, தேத்துருவேன், லேசில் விட மாட்டேன், ஏன் வச்சுக்கோ. அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏண்டா ஒரு கிழவே கடவுள் இல்லைன்னே சொல்லி இவ்வளோ பேரை மாற்ற முடிஞ்சதுன்னா நான் இளவட்டேன்டா, நான் இளவட்டம். அவன்கிட்ட ஒழுக்கம் கிடையாது, என்கிட்ட ஒழுக்கம் இருக்குது. அவன் கண்ட கறியை திங்கிறவன், நான் கறியை சாப்பிடாதவன். அவன் குளிக்காதவன், நான் மலம் குற்றம் சளி குற்றம் இல்லாத சுத்த தேகம் வச்சிருக்கேன். ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கிழவன் சொல்லியே ஒரு நாட்டை மாற்ற முடியும்னா நான் ஏண்டா ஒழுக்கம் உள்ளவ ஏண்டா சொல்லி மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியாது? எனக்கு தேவை ரமேஷ் பாபு மாதிரி 100 தளபதிகள் போதும். அன்னைக்கே சொன்னாரு விவேகானந்தர், 100 இளைஞர்கள், தன்னலமற்ற இளைஞர்கள் என் பின்னால் இருந்தா இந்து மதத்தின் பெருமையை உலகம் பூரா கொண்டு போவேன்னாரு. அன்னைக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு கேட்டா, நம்ம விவேகானந்தரை பொறுத்த அளவுல வேதாந்தி சொல்லு வட இந்திய கோட்பாடு, அவரு கல்கத்தா வங்காளம். வேதாந்திகளுக்கு சில ரகசியம் தெரியாது. காரணம், அந்த ரகசியம்ல எங்க பொறிச்சு வச்சிருக்கு? தமிழ்ல பொறிச்சு வச்சிருக்கு. தமிழ் வந்து ஈசன் நெற்றிக்கண்ல இருந்து திரிபுரம் எரித்த விசடை கடவுள், 4000 சொச்சம் புலவர்களை ரிஷிகளை உட்கார வச்சு இதை டிசைன் பண்ணார். கண்ணு தற்பெரும் கடவுளும் சொல்லு, கழகமோடு அமர்ந்து பன்னுர தெரிந்து பசுந்தமிழ் அப்படின்னு மனோன்மணிய சுந்தரனார் எழுதினார். அதுக்கு முந்தைய ஒன்று கடவுளே எழுதின பாடல்கள், அந்த பாடல்களை சங்கத்தில் இருக்கு. அதில் நெத்திக்கண் காட்டிய விரிசடை கடவுள் தான் அந்த லாங்குவேஜை டிசைன் பண்ணார்ன்ற ரகசியம் அதில் இருக்கு. அது எப்படி? மியூசிக்கோட தான் அந்த மொழியே இருக்கும். சல 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 சலன்னு போகுதுன்னா சலம், கா 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 கா, கீ கீ கிளி, அந்த சவுண்டை வச்சு தான் லாங்குவேஜ் சொல்லுங்க. ஓசை அப்படி பறந்துருக்குது, ஓசை ஒலி, அதை டியூன் பண்ணி அழகான தொண்டை வழியாக அழகாக மாற்றினோம்னா அதுக்கு பேர் என்ன? ஒலி. அதையும் அழகா எழுத்து வடிவத்தில் கொடுத்து ஒரு முறைப்படி உச்சரித்தோம்னா அதுக்கு பேர் மொழி. ஓசை ஒலி மொழி, இத்தனை டிசைன் இருக்கு அதுக்கு. அதுக்குத்தான் நம்ம சாமி அப்பர் சாமி சொன்னார், ஓசை ஒலியெல்லாம் டிசார்டரா ஓசையாகவும் இருக்க அண்டத்தில் ஓன்னு ஒரு அந்தகார இறைச்சலா ஓங்காரமாகவும் இருக்க, அதே சமயத்தில் ஒவ்வொரு உயிரும் தனித்தனியா கத்துறதுக்கு ஒலியாகவும் நீ இருக்க, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு தேவாரத்தை பாடுவார். அது ரகசியம் புரிஞ்சிச்சா? வெரி சிம்பிள். ஓசை ரா மெட்டீரியல் சொல்லுங்க, ஒலி என்பது ப்ராடக்ட். ஒலி என்பது என்னது? ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வச்சு தான் வேற வேற டிசைன் நீ பண்ணுவ. அரிசி என்பது ஒரு பொதுவான விஷயம், அப்புறம் அதை நம்ம ப்ராடக்டாக மாவை மாற்றி அப்புறம் அந்த மாவு உளுந்தவிட எல்லாம் செய்யணும். எனவே சிவசித் சபையின் முதல் கொள்கை என்ன? எல்லாரும் உடல் நலத்தோடு இருக்கணும். அது உடல்நல குறிப்புகளை கையெட்டில் கொடுத்துருப்பேன், அட்டினிச்சயத்தில் இருக்கு. இன்னும் சுருக்கமாக இதை தான் செய்ப்பா, உனக்கு நோய் வராது. நான் 25 வருஷம் ஆச்சு.
எத்தனை வருஷம், சளி பிடிச்சி 25 வருஷம் ஆச்சு, காய்ச்சல் வந்து 25 வருஷம் ஆச்சு, முட்டு வழியாவது முதுகு வழியாவது 70 வருஷத்தில் கிட்னி போச்சு, அது போச்சு இது போச்சுன்னுவான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரஜினிகாந்தும் நானும் ஒன்று தான். ரஜினிகாந்த் என்னோட தம்பி. ரஜினிகாந்த் டிசம்பரில் பிறந்தவன், நான் செப்டம்பரில் பிறந்தவன், 3 மாத டிஃபரன்ஸ். நான் ஐயம்பேட்டை சொல்லு அறிவுடை நம்பி கலியபெருமாள் சந்திரன் டிசிப்ளினாக இருப்பேன். அவர் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் இந்திரன். தண்ணி தம் அடிப்பார், கிட்னி போயிடும், பிரச்சனை ஒழுக்க இல்லைன்னா போயிடும் இல்லையா. அது நிழல், இது நிஜம். அவர் எந்திரன்னா நடிச்சு காமிப்பார், ரியல் எந்திரன். ஒரே நேரத்தில் 16 வேலையை செய்வேன். சித்தி மாதிரி ராகம் பாடினா சித்தி ராகத்தை சொல்லுவோம், அதில் பிழையும் சொல்லும். நீ ராகம் பாடினா சொல்லுவேன், நீ பாடினது கல்யாணி, அதில் நிரடல் இருக்குன்றுவேன். 2498 × 7915 உடனே அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். 16 வேலையை செய்வேன். எழுத்து அண்டு எண், இலக்கியம் சார்ந்த வேலைகள், இலக்கணம் சார்ந்த வேலைகள், கணக்கும் செய்வேன், இலக்கியமும் செய்வேன். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் மண்டை வாழும் எந்திரம், நல்லா ஏன் வச்சுக்கோ. அதனால் அவர் வருவேன் வருவேன்ட்டு வரமாட்டார், நான் வரமாட்டேன் வரமாட்டேன்ட்டு வந்துடுவேன், உருவாக்கிடுவேன். அத்தகைய ஒரு சக்தியை உருவாக்கிடுவேன். இனிமேல் எவனும் இங்கே வாலாட்டே முடியாது சிவபூமி அப்படி என்பதை, எவன் பூமியும் அல்ல. ஏண்டா ஒரு காசு வாங்கிட்டு புரோக்கர் வேலை பண்ணுற உனக்கே இவ்வளோ வேகம் இருக்கும்னா, அன்னைக்கு அருவாள் எடுத்துகிட்டு வரும்போதும் ஏ என் மதத்துக்கு வரலன்னா வெட்டுவேன்னு சொல்லும் போதும், குத்துவேன்னு சொல்லும் போதும், காசை கொடுத்து ஏமாத்த வரும்போதும், நான் பசியில் செத்தாலும் பரவாயில்ல, உன் காசு வேணாம் உன் மதம் வேணான்னு விலகிட்டு நீ வெட்டந்தான் வெட்டிக்க, ஆனால் உன் மதத்தில் சேரமாட்டேன்னு சொன்னால் எப்பான், அவன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. உன் பாட்டன் அந்த தவறை செய்யவில்லை, நீ பிச்சைக்கார எச்சக்கலை சோத்துக்கு போனவனே உனக்கே இவ்வளவு வீராப்பு இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளோ வீராப்பு இருக்கும், விட்டு வச்சிருமா. அந்த தெம்பு வேணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஒன்றும் போராட சொல்லலை, நாம் நம்ம சமயத்துப்படி நான் வாழ்வோம் போதும். ஆனால் ஏன் உன் சமயத்தை நீ வச்சுக்கோ, ஆனால் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்கிட்ட வந்து அந்த வாழை நீட்டாது, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஒன்று உடல்நலத்தோடு வாழணும், சிவசித்தேவில் சேர்ந்துட்டேன்னா உனக்கு நோயே இருக்கக்கூடாது, இருக்கிற நோய் ஓடணும். பிறக்கும் போதே ஹார்ட்டில் ஓட்டேன்னு சொன்னான். படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தொழுநோய் ஒழிப்பு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு 460 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தோம், 460 பேரில் இவனுக்கு மட்டும் வருங்காலத்தில் லெப்ரஸி வரும், தொழுநோய் வரும்னு. இன்றைக்கி தொழுநோய் வந்தவனா நான் எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கா தொழுநோய் வந்துச்சு. இவங்க சொல்கிற அந்த மருத்துவ உலகம் சொல்கிற அத்தனை கருத்துக்களும் துபாங்கூர் சொல்லு, தூக்கி குப்பையில் போடு, டஸ்ட்பின் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதனால் தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது சிவ பூஜை பண்ணணும், ஒவ்வொரு இல்லமும் சொல்லுங்கள் சிவன் ஆலயமாக மாறணும், அத்தனை சிவாலயங்களும் சேர்ந்து கட்ட வேண்டும். ஆமாம், இன்னும் ஒரு 6 மாதைக்குள்ள கோபுரத்தோடு இந்த சிவன் கோவில் கம்பீரமாக திகழ வேண்டும். இந்த இடத்துல நம்ம அடிக்கடி கேதரிங் கூடுற மாதிரி அழகான மண்டபத்தை நிறுவி நாம் திருஆகவல் இன்ன வேள்வி யாகம் வேத ஆகமங்கள் முழங்க வேண்டும். அந்த வேலையை நாம் செய்யணும். பின்னாடி இதில் அப்படி போனீங்கன்னா பின்னாடி ஒரு வேம்பும் அரசும் பின்னன இது, அதை சுற்றி வந்தீங்களாலும் சரி எங்கள் அப்பனை வணங்கினாலும் சரி உங்களுடைய அத்தனை வினைகளும் நீங்கும். இதை வர்றதுக்கு பழகப்படுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு தான் நம்ம படிக்கட்டு போட்டிருக்கோம், மீதி உள்ள மண்பாதையெல்லாம் படிக்கட்டாக போட்டுன்னு எங்கள் ஆனந்தன் அது செய்வார், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கம்பீரத்தை எழுப்பி இந்த இடத்துல அந்த இதில் ஏறி போகிறதுக்கு அழகாக உங்களுக்கு
சொந்தக்காரரை வச்சு இம்மை காங்கிரஸ் ஓட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் குழந்தை இல்லாதவங்க, வேற திருமணம் நடக்காதவங்க, செய்வினை செயற்பாட்டு வினைன்னு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கோயிலை சுற்றிட்டு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குழந்தை ஊற்றிட்டு அதுக்கு ஒரு சூடத்தை கொளுத்தி சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது சரியாயிடும். அது மேலே இருக்குது, அதுதான் ஸ்தல விருட்சம். இந்த சிவன் கோயிலுக்கு ஸ்தல விருட்சம், அதை நீங்கள் செய்யணும். இங்கே நாம் வந்து அந்த மண்டபம் என்பது அடியார்கள் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுறதுக்கு அந்த மண்டபத்தை பெரிய அளவில் உட்கார்ந்து நடத்துறதுக்கு இங்கே பெரும் மண்டபத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ரோடை அழகாக தார் ரோடு அல்லது காங்கிரீட் ரோடு கீழே வரைக்கும் போட்டு வாகனத்தில் வருபவர்கள் மேலே வந்து எளிமையாக வணங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிடணும். ஐயாவோட விருப்பம் இந்த சிவாலயம் கம்பீரமாக எழுவது கோடி செலவானாலும் நீங்கள் அதற்கு உதவி செய்ய தயார். ஐயா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ முடியுமோ அதை செய்து நாம் வந்து இந்த சிவாலயத்தில் அவ்வப்போது மாதம் ஒரு முறையாவது சந்தித்து ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது சிவபூஜை, மூணாவது நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் இனி ஒரு நாளும் நாத்திக நாதாரி பிச்சைக்கார எச்சக்கலை எடுபட்ட கூட்டணிக்கு வாக்களிக்கவே மாட்டோம் என்று சத்தியத்தை எடுக்கணும். நல்ல சத்தியமாக பெருசாக சொல்லுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஏன்னா நீ சாமி கும்பிடுற, நீ எப்படி அதுக்கு ஓட்டு போடலாம்? சாமி இல்லைன்னு சொல்கிறோம் ஓட்டு போடலாம். ஒருத்தன் சொல்கிறான் நான் தொப்பி அணியாத இஸ்லாமியன், அங்கே போய் சொல்கிறான். இங்கே போய் என்ன சொல்கிறான்? நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன். சொன்னேல சரி, இங்கே வந்துட்டு நான் திருநீர் பூசாத சிவநெறியாளன், நான் நாமம் போடாத வைஷ்ணவன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? உன் தாலியை அந்த போது ஆனால் கேட்டால் மதச்சார்பற்ற, என்ன மதச்சார்பற்ற? வெங்காயமற்ற அந்த மதத்தை ஒரு தோளில் போட்டிருக்க, இந்த மதத்தை இன்னொரு தோளில் போட்டிருக்க, என்ன மதச்சார்பற்ற வெங்காயம் எங்கேருந்து வந்துச்சு? உண்மையை சொல்கிறான்னா இந்து மத சார்பற்றவ அரசுன்னு சொல்லு. தமிழ்நாடு அரசு இந்து மத சார்பற்ற அரசுன்னு தான் சொல்லணும். அது என்ன சத்திய வாக்கெல்லாம் எடுத்தே இல்லை? சத்திய பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் பண்ண இல்லை? சத்திய பிரமாணத்தில் நீ பண்ணியிருக்கல, சத்தியம்தான் செய்வேன்னு. அப்போ நீ எப்படி பொய் சொல்லலாம்? அதை உஷாராக இருந்து நாம் கவனிக்கணும்.